வணக்கம். இந்த மாதிரி கோடை காலத்தில் வாழைப்பழம்லாம் வாங்கின உடனே மறுநாள் கூட வீணாக போயிடுதுங்க. இந்த மாதிரி வீணாக போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, ரொம்ப அழுகி போனது யூஸ் பண்ணக்கூடாது. மேலே பார்த்தா தோல் வந்து இப்படி இருக்கும், ஆனால் உள்ளே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பழத்தை வச்சு ரவையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரவையை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கணும். அரை மணி நேரம் ஊறினா போதும். எந்த வாழைப்பழம் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கலாம். இதை வந்து நல்லா இந்த ஃபோர்க் வச்சு நான் நசுக்கிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி நசுக்கி இது வச்சுக்கணும். ஒரு வானலில் நெய் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விடணும். வாழைப்பழத்தை இதில் சேர்த்துடலாம். கலருக்காக தான் இந்த மஞ்சத்தூள் சேர்த்துது. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் விட்டுடலாம். இன்னும் ரெண்டு மசிச்சு இல்லாமல் இருந்தால் கூட இதிலே நல்லா மசிச்சு விட்டு நல்லா நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து கலரி விடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச ரவையை இதில் சேர்க்குறேன். சில பேர் பால் போட்டு கூட ஊற வைக்கலாம். நான் வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் போட்டு ஊற வச்சுருக்கேன். அடுத்தது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். சேர்த்ததெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை கொஞ்சம் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விடணும். ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி நல்லா திக்காக வரணும். கலவையிலிருந்து நம்ம சிறு சிறு உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி இதில் வந்து வச்சுக்கலாம். குழிப்பணியாரக்கல்ல இந்த மாதிரி கொஞ்சம் நெய் போட்டு வச்சுக்கலாம். நெய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். பிடிச்சி வச்ச உருண்டைகளை இதில் ஒன்று ஒன்றா வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டையை வச்சிடணும். நல்லா அழகாக பொன்னிறமாக வெந்து வருது. இன்னொன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டி நம்ம கோதுமை மாவில் துவச்சி நம்ம ஒரு அடை மாதிரி கூட இதிலேயே வந்து செய்யலாம். தோசைக்கல்லில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்து சுற்றி நெய் அல்லது எண்ணெய் சுற்றி போட்டுக்கணும். அவங்கவுங்க இருப்பம் தான். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். வாழைப்பழத்தில் செஞ்ச ரவா பணியாரம் ரெடி ஆகிடுதுங்க. சும்மா நான் சாம்பிளுக்காக கோதுமை மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதை அடையும் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. இது ஒரு வெரைட்டி. இது ஒரே ரெசிபியை வச்சு ரெண்டு விதமாக செஞ்சு வச்சுருக்கேன். லீவ் நாளில் பசங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்படியும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.